தலைப்புச் செய்திகள். 2030 ஆண்டுக்குள் இந்தியாவில் 23 நீர்வழிகளை இயக்க மத்திய அரசு திட்டம், பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஹர்ஷ்வர்தன் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கொரோனா இல்லா இந்தியா உருவாக அனைவரும் தடுப்பூசி போட வேண்டும் என வலியுறுத்தல். அசாம் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் கண்காணிக்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். 330 கம்பெனி மத்திய படை தேவை என்றும் வலியுறுத்தல். அஇஅதிமுக பிஜேபி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னையில் சுமூகமாக நடைபெற்றது. திமுக கூட்டணி கட்சிகளிடையே இன்றும் தொகுதி பங்கீடு பேச்சு. வரும் 8 தேதிக்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என திமுக அறிவிப்பு. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இந்திய வீராங்கனைகள் பி.வி. சிந்து, சாய்னா நேவால் பங்கேற்பு.